வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதோடு முகக்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். ரிசாத் பரியுதீனின் இல்லத்தில் பணியாற்றி வந்த நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த ஹிசால்னியின் சடலம் மீதான இரண்டாம் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. ஹட்டன் டயகனம் மேற்கில் உள்ள மயானத்தில் அவரது சரீரம் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. நுவர்லியன் நீதவானின் பிரசன்னத்துடன் ஹிசால்னியின் சடலத்திற்கு இரண்டாவது பிரேத பரிசோதனையை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட வைத்தியர்கள் குழுவின் முன்னிலையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் தோண்டி எடுக்கப்பட்ட சிறுமியின் உடல் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவ்வைத்தியசாலையில் இரண்டாவது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் கோவிக்ஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் இன்று பிற்பகல் நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி 728460 அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகளே இன்று கிடைக்கப்பெற உள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அஸ்ட்ராசெனேகா முதலாம் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சுமார் 540,000 அதிகமானோருக்கான இரண்டாம் செலுத்துகைக்காக குறித்த தடுப்பூசிகள் முதற்கட்டமாக பயன்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவர்களில் 526,000 பேர் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் உள்ளனர். இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதன் பின்னர் எஞ்சிய தடுப்பூசிகளை கேகாலை மாவட்ட மக்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா மாவட்டம் லிந்துலியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நடிகை ஹயன்சித் விஜயரத்ன உயிரிழந்துள்ளார். நுவர்லியா மாவட்டம் லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுவர்லியா தலவாக்கலி பிரதான வீதியில் லிந்துலை நகரத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை ஒரு மனையவர் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் இலங்கையின் பிரபல நடிகை ஒருவர் உயிரிழந்துள்ளார். 75 நடிகை பிரான்சிஸ்கு ஹர்டிகே தெரஸ்ஹாயஸ் இந்த விஜயரத்ன என்ற நடிகையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நுவர்லியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிற்கு சென்ற குறித்த நடிகை இன்று அதிகாலை நுவர்லியா ஹட்டன் பிரதான வீதி வழியாக கொழும்புக்கு தனது வானில் பயணித்துள்ளார். அவர் பயணித்த வான் லிந்துலை நகரத்துக்கு அருகில் பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்து சம்பவித்துள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர். குறித்த வானை செலுத்தி சென்ற சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பில் வான் சாரதி லிந்துலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நுவர்லியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசாரால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த நடிகையின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவர்லியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் எம் கிருபாசுதன் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கடந்த 3 திட்டமிடல் பணிப்பாளராக கடமையாற்றிய எம் கிருபாசுதன் விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வுடனான இடமாற்றம் பெற்று செல்கின்றார். இலங்கை திட்டமிடல் சேவையின் விசேட தரத்தினை கொண்டுள்ள இவர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் திட்டமிடல் பணிப்பாளராக கடந்த 1/8/2018 தொடக்கம் 30/7/2021 கடமையாற்றியுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு பெற்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கவுள்ளார். பதவி உயர்வு பெற்றுள்ள எம் கிருபாசுதனுக்கு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர் நலன்புரி சங்கம் ஆகியோரின் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தி மெதடிஸ்த மிஷன் ஆரம்ப பாடசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாடசாலை நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தியாகி அறக்கொடை நிதியத்தின் இயக்குநர் எஸ் தியாகேந்திரனின் 1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஆனைப்பந்தி மெதடிஸ்த மிஷன் பாடசாலையில் நுழைவாயில் அமைக்கப்பட்டு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் தியாகி அறக்கொடை நிதியத்தின் இயக்குநர், மாநகர முதல்வர், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் 2 கொண்ட முதலுதவி பயிற்சி கருத்தரங்கு நடத்தப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனைத்து பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இரண்டு நாட்களை கொண்ட முதலுதவி பயிற்சி கருத்தரங்கு நேற்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த கருத்தரங்கினை முல்லைத்தீவு மாவட்ட செயலக அனைத்து முகாமைத்துவ பிரிவு மற்றும் சர்வோதய அரசு சார்பற்ற நிறுவனமும் இணைத்து ஏற்பாடு செய்துள்ளன. கருத்தரங்கில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலர் பிரிவுகளில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 30 இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்படுமாயின் பொது போக்குவரத்துகள் வளம் போல இடம்பெறும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கிடையில் தற்போது அமலாகியுள்ள பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தளர்த்தப்படுமாயின் அன்றிலிருந்து பொது போக்குவரத்து சேவைகள் வளமை போல் இடம்பெறும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமதுகம தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவ்வாறெனில் பொது போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டுவர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சகல அரசு சேவையாளர்களும் வளமை போல் பணிகளுக்கு திரும்ப உள்ளதால் நெரிசல் நிலையை குறைப்பதற்கு பொது போக்குவரத்தை வளமை போல இயங்க செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அந்த வகையில் சுகாதார நடைமுறைகளுடன் பொது போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமரிக்கம குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சகல பகுதிகளும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தலிலிருந்து இன்று காலை முதல் மேலும் சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜால் மாவட்டத்தில் உள்ள வடமராட்சி வடக்கு கிராம அலுவலர் பிரிவு இவ்வாறு தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்தார். இதனையடுத்து நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து பகுதிகளும் தனிமைப்படுத்தலிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று காலை 6 நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளையும் மீறிய 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தனிமைப்படுத்தல் விதிகளையும் மீறிய குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் முதல் இதுவரை 52,719 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகளை மீறி மாகாண எல்லைகளை கடக்க முயன்ற 284 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் மேலும் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தினைச் சேர்ந்த 62 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 517 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஜால் மாவட்டத்தினைச் சேர்ந்த 42 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேலனை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 19 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் 18 பேர், சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் 2 பேர், பண்டத்திருப்பு பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், வேலனை பிரதேச வைத்தியசாலையில் 2 பேர் என ஜால் மாவட்டத்தில் 42 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். பெலியோயா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேர், புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என முல்லைத்தீவு மாவட்டத்தில் 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 2 பேர், பழை பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். புளியங்குளம் பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என வவுனியா மாவட்டத்தில் 2 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 2 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஜால் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 208 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஜால் மாவட்டத்தினைச் சேர்ந்த 20 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜால் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட பீடாதிபதி ஒருவர், வேலனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 13 பேர், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒரு கொரோனா மரணம் பதிவாகியுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த யாழ்ப்பாணம் சந்திரமாதா கோவிலடியைச் சேர்ந்த 67 வயதுடைய ஆண் ஒருவரே இவ்வாறு தொற்றினால் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 127 உயர்வடைந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் 54,769 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் 54,769 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வடக்கு மாகாணத்தில் செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி தொடர்பில் அவர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நேற்று வடமாகாணத்தில் சினோபா முதலாவது தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்றன. இத்திட்டத்தின் கீழ் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஜால் மாவட்டத்தில் 22,019 பேருக்கு, கிளிநொச்சி மாவட்டத்தில் 7,825 பேருக்கு, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 10,343 பேருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 14,582 பேருக்கும் என வடக்கு மாகாணத்தில் 54,769 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கொரோனா ஒழிப்பு விசேட குழுவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டது. கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் மரணமடைந்தவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கேற்ப அவர்களில் சுமார் 95% தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என தெரிய வந்துள்ளது. தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டிருந்த போதும் அவற்றை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தொடர்பில் விசாரணை செய்வதும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு ஊக்குவிக்க வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் பிரதேச செயலக மட்டத்தில் துரித கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொண்டு சில தினங்களுக்குள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாகவும் நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் செயற்படுவதும் தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக் கொள்வதும் மக்களின் கடமையாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு வருகை தரும் மக்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் அட்டையை தம்வசம் வைத்திருப்பதை கட்டாயமாக்குவது தொடர்பிலும் கொரோனா ஒழிப்பு குழு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பவித்ரா வனியாராஜி, காமினி லோககே, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, கெஹலி ரம்புவெல்ல, மகிந்தானந்த ஆளுத்கமகே, ரோஹிதாபே குணவர்தன, ரமேஷ் பத்திரனர், நாமல் ராஜபக்ச, ராஜாங்க அமைச்சர்களான சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே, சிசிர ஜெயக்கொடி, சன்ன ஜெயசுமனர், நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவம் முனசிங்க, சுகாதார பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்தன ஆகியோரும், முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தை அடுத்து இதுவரையில் 473 கடல் உயிரினங்களின் உடல்கள் கரையொதுங்கியுள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்திற்குள்ளானதை அடுத்து இதுவரையில் 473 கடல் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளன என சட்டமா அதிபர் திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கப்பல் தீ விபத்து தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லோகன் அபே விக்ரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவு சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் இதனை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வனவிலங்கு பாதுகாப்புத்துறையால் இந்த தரவு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர், இவ்வாறு உயிரிழந்த கடல் உயிரினங்களிடையே 417 ஆமைகளும், 48 டால்பின்களும், 8 திமிங்கிலங்களும் அடங்குகின்றன எனவும் அவர் தகவல் வெளியிட்டுள்ளார். அத்தோடு உயிரினங்களின் உடல்கள் மேலதிக ஆய்விற்காக அரசு பகுப்பாய்வாளர் மற்றும் கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். தீ விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு அருகிலிருந்து பெறப்பட்ட நீர் மாதிரிகள் அரச பகுப்பாய்வாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன எனவும், பகுப்பாய்வில் நீர் மாதிரிகளில் பெட்ரோலிய கூறுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது எனவும் அவர் மேலும் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். நாட்டில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் ஹம்பாந்தொட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி வரையான கடற்பரப்புகளில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 25-35 கிலோமீட்டர் வரை காணப்படும். காலியிலிருந்து மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காலியிலிருந்து மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து மன்னார் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தீர்வு முன்வைக்கப்படாமல் வெறும் கருத்துக்கள் மாத்திரம் முன்வைக்கப்படுவதாக ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப்பெறும் வரை ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குருசா வித்வால்பதி வருங்கே சம்பந்தேன் அதத் திவைனபுரா உத்கோஷண கணனாவாக் சங்விதானை கரலதீனோ அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத் தருமாறு கோரி நாடளாவிய ரீதியில் இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடுவேல உள்ளிட்ட பல பிரதேசங்களிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சம்பள பிரச்சினைக்கான தீர்வை உடனடியாக பெற்றுத் தருமாறு கோரியே நாம் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். எதிர்வரும் திங்கட்கிழமை கொண்டுவரப்பட உள்ள அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக இந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்நிலையில் தீர்வு கிடைக்கப்பெறாவிட்டால் எம்முடைய எதிர்ப்பு நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து எதிர்பார்த்துள்ளோம். உயர்தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரம் வழங்கும் செயற்பாடு தற்போது முக்கியமான விடயமாகும். இருப்பினும் அதிபர் ஆசிரியர்கள் இப்பொழுது அந்த செயற்பாடுகளில் இருந்தும் விலகியுள்ளார்கள். மறுபுறம் நிகழ்நிலை செயற்பாடுகளில் இருந்தும் விலகியுள்ளார்கள். அவ்வாறான பல நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். இந்நிலையில் எமக்கான தீர்வை பெற்றுத்தராமல் எமக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கப்படுகின்றன. நாம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் எமது ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தும் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாகவே முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். கொழும்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாத் பதியுதீனின் வீட்டில் தொழிலுக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் தீ காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமியின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாத் பதியுதீனின் வீட்டில் தொழிலுக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் தீ காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமியின் சடலம் நுவரெலியா டயகம மேற்கு தோட்ட புதைக்குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரசாத் பதியுதீனின் கொழும்பு வீட்டில் தொழிலுக்கு அமர்த்தப்பட்ட நுவரெலியா டயகம மேற்கு தோட்ட சிறுமியான ஜூட்குமார் ஹிசால்னி தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த சிறுமியின் உயிரிழப்பு இன்றும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியின் இறப்புக்கு பின்னர் அவரது உடல் கொழும்பு வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சவப்பட்டி முற்றாக மூடப்பட்ட நிலையில் சிறுமியின் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் எழுந்த சந்தேகம் காரணமாக நாட்டில் பல பாகங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சிறுமி நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாத் வீட்டில் எவ்வாறெல்லாம் வழிநடத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார் என்பது தொடர்பில் மாத்திரமன்றி பயன்புணர்வு என பல்வேறு விடயங்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சிறுவர் அமைப்புகள், அதிகார சபைகள், மனித உரிமை மீறல் ஸ்தாபனங்கள், பொது அமைப்புகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்றனர்.
அதன் காரணமாக சந்தேகத்தின் பேரில் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சிறுமியின் பெற்றோர் அண்மையில் சிறுவர் உரிமை பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் மனித உரிமை மீறல் அமைப்பிடம் சிறுமியின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தை வெளியிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் தனது மகளின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் சடலத்தை தோண்டி மீண்டும் ஒரு பிரேத பரிசோதனையை சட்ட ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என முறையிட்டிருந்தனர். அதற்கமைய கொழும்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் மற்றும் மனித உரிமை மீறல் அமைப்பினர் நீதிமன்றத்தை நாடி சிறுமியின் உடலை இரண்டாவது முறையாக பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது. அதனால் சிறுமியின் உடல் புதைக்கப்பட்ட டயகமம் மேற்கு தோட்ட புதைக்குழிக்கு கடந்த சில நாட்களாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. சிறுமி மரணம் தொடர்பில் விசேடமாக விசாரணை செய்ய கொழும்பிலிருந்து விசேட பரிசோதனை குழு ஒன்றும் டயகமவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நுவர்லியாவுக்கு சென்ற சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் நுவர்லியா நீதவான் நீதிமன்ற நீதவான் திருமதி லுசாகா குமாரி ஜெயரட்னவிடம் சிறுமி ஹிசாலினியின் சடலத்தை தோண்டி அதை உடல் கூற்று பரிசோதனைக்காக கண்டி பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்ப அனுமதி கோரியிருந்தனர். அதற்கமைய நீதவான் லுசாகா குமாரி ஜெயரட்ன அனுமதி வழங்கியதுடன் தனது முன்னிலையில் கொழும்பிலிருந்து அழைக்கப்பட்ட சட்ட வைத்தியர் ஒருவர் கண்டியிலிருந்து அழைக்கப்பட்ட சட்ட வைத்தியர்கள் இருவர் உட்பட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட குழு மத்தியில் தோண்டப்படும் என அறிவித்தார். அதன் அடிப்படையில் டயகம பிரதேசத்துக்கு சென்ற குழுவினர் காலை 9 மணியளவில் புதைக்குழி தோண்டும் பணியை ஆரம்பித்தனர். படிப்படியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பணியின் போது அங்கு புதைக்குழி மண் பரிசோதிக்கப்பட்டது. இதன்போது கொரோனா சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மழை பெய்தால் பாதுகாப்பாக இருக்க மயானத்தில் புதைக்குழி கூடாரம் அமைக்கப்பட்டது. சடலம் அடங்கிய பிள்ளை பாதுகாப்பாக குழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அங்கு போடப்பட்டிருந்த மேசையில் சடலம் வைக்கப்பட்டு சவப்பிள்ளை கதவு அகற்றப்பட்டு சடலம் அடையாளம் காணப்பட்டது. சடலத்தை அடையாளம் காட்ட விடுக்கப்பட்ட நீதிமன்ற அழைப்புக்கு அமைய சிறுமியின் தாய் தந்தை உள்ளிட்ட உறவினர்கள் அங்கு சென்று நீதவான் முன்னிலையில் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளனர். உறவினர்களின் கண்களில் நீர் கொட்டினாலும் சிறுமியின் தாய் கதறி அழுவதற்கு முடியாமல் இருந்தார். உனக்கு நீதி கிடைக்கும், அதுவரை அழமாட்டேன் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் ஹிசாலினியின் தாய் ஆக்ரோசமாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் சடலம் போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் கண்டி பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இசாலினியின் மரணத்திற்கும் குற்ற செயல்களுக்கும் காரணமானவர்களை இனங்கண்டு அதற்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என சமூக சேவையாளர் எஸ்கே சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கிசால்னியின் மரணத்திற்கும் குற்ற செயல்களுக்கும் காரணமானவர்களை இனங்கண்டு அதற்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த அசம்பாவிதத்தை அரசியலாக்காது இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாதிருக்க அதனை பாடமாக கொண்டு அரசியல் மற்றும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயற்பட வேண்டும் என பிரிடோர் நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளரும் சமூக சேவையாளருமான எஸ் கே சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். ஹேட்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சம்பவம் பாரதூரமாக கண்டிக்க வேண்டிய சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தை நாங்கள் அரசியல் மயப்படுத்தாமல் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே இவற்றை இவ்வாறான சம்பவங்கள் வராத முறையிலே எவ்வாறு தங்களுடைய முன்மொழிவுகளை எங்களுடைய செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை அனைத்து தரப்பினரும் சிந்திப்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே நாம் இவ்வாறான விடயங்களை தடுப்பதற்கு அரசு திணைக்களத்திலே இருக்கின்ற சிஆர்பிஓ அல்லது அரசு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பெருந்தோட்ட பகுதியிலே அதிகமாக இந்த பணிகளை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு அண்மையிலே கடந்த அரசாங்கத்தின் போது பிரதேச செயலாளர் பணிமனைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே கடைசியாக அது அங்கீகாரம் பெற்றது. அந்த அங்கீகாரத்தை பெற்றும் கூட இன்றும் இந்த பெருந்தோட்ட பகுதியை சார்ந்த பகுதியிலே பிரதேச செயலாளர் பணிமனைகளை இன்னும் ஆரம்பிக்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான சம்பவத்துக்கு தள்ளி இருக்கின்றோம். ஆகவே பிரதேச செயலாளர் பணிமனைகளை அதிகரித்து சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகங்களை அதிகரித்து பெருந்தோட்ட சிறுவர்களுக்கு இந்த சேவையை வழங்கப்பட வேண்டும். அப்பொழுது சிறுவர்களுக்கு பாதுகாப்பும் அவருடைய உரிமையை அனுபவிக்கின்ற சூழலும் ஏற்படும். இதனை தவிர பெருந்தோட்டத்தில் இருந்தோ அல்லது மற்ற பகுதிகளில் இருந்தோ கொழும்பு
கொழும்புக்கோ அல்லது ஏனைய பகுதிகளுக்கோ வேலைகளுக்கு செல்லும் பொழுது அவர்களை தொழில் திணைக்களத்திலே பதிவு செய்து அதன் ஊடாக அனுப்புவதன் மூலமாக தொழில் செய்கின்றவர்களுக்கும் தொழில் வழங்குநர்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை வழங்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக இது மாற்றமடையும். இதனை தவிர அரசியல் அமைப்புகள் அல்லது ஏனைய பொது அமைப்புகள் இந்த சிறுவர் உரிமைகளை அனுபவிக்கின்ற அல்லது அது தொடர்பான அறிவுகளை மக்கள் மத்தியிலே, பெற்றோர்கள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே, அனைத்து தரப்பார் மத்தியிலேயும் இந்த அறிவை பெருக்குவதற்குரிய திட்டங்களையும் தங்களுடைய திட்ட முன்மொழிவிலே முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாகும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு தீர்வை எதிர்பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அமையும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலப்படுத்தப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திலிருந்து விலகுவதா, தனித்து போட்டியிடுவதா என்ற விடயங்கள் குறித்து இதுவரை ஆராயப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். காலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சி ஆதரவாளர்கள் உத்வேகத்துடன் இருக்கின்றார்கள். கிராமிய மட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுப்படுத்துமாறு கோருகின்றார்கள். அரசாங்கத்திலிருந்து விலகுவதா, தனித்து போட்டியிடுவதா என்ற எந்த விடயங்கள் குறித்தும் ஆராயப்படவில்லை. கட்சியை பலப்படுத்துமாறு அனைவரும் கோருகின்றார்கள். ஆகவே கட்சியை பலப்படுத்தும் எமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது அவசியமானதாகும். அத்தோடு கொத்தலாவளர் சட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற குழுவும் மத்திய செயற்குழுவும் இணைந்து கலந்துரையாடி குழு ஒன்றை அமைத்துள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அந்த குழுவின் பரிந்துரைகளை வழங்குமாறு அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவே கொத்தலாவல சட்ட மூலம் தொடர்பான விவகாரத்துக்கு தீர்வு ஒன்றை காண எதிர்பார்த்துள்ளோம். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதிமன்றம் என்பன சுயாதீன நிறுவனங்களாகும். ஆகவே அவை இந்த விவகாரத்தில் எத்தகைய தீர்மானத்தை எடுக்கும் என்பது எமக்கு தெரியாது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் இதுவரையில் பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஆகவே அது தொடர்பில் இப்போது பேசுவது முறையற்ற விடயமாகும். ஏனென்றால் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகள் தொடர்பில் ஊடகங்கள் மத்தியில் பேசுவது பொருத்தமற்ற விடயம். பண்டாரகம பகுதியில் 40 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. களத்துறை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் பண்டாரகம பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 40 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். අපරාධ විමර්ශන එකකේ මගින් සිදු කරපු තවත් සාර්ථක වැටලීමක් ගැන සඳහන් කරන්නට මේ වැටලීම සිදු කරලා තිබෙන්නේ බණ්ඩාරගම கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் 40 கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியானது என்று அவர் குறிப்பிட்டார். குறித்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரால் இந்த கடத்தல் செயற்பாடு வழிநடத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கொழும்பு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2.5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியான ஹெரோயின் போதைப் பொருளோடு சந்தேக நபர் ஒருவர் மேகோட பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தவிர இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்தின் தூத்துக்குடி கடற்கரையோரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 7.6 லட்சம் இந்திய ரூபாய் பெறுமதியான 76 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதோடு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக கரையோர காவல்படை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.